ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் டுடே டாபிக் டிஸ்கஸ் செய்யப்படுது க்ளாஸ் சிக்ஸ்த்தில் யூனிட் ஃபைவ் டாபிக் வந்து டிப் டிம்பர் ஈல்டிங் பிளான்ஸ் மரங்களோட மரக்கட்டைகளை தரக்கூடிய தாவரங்கள் ஸ்ட்ராங்கான கட்டையாக இருக்கலாம் இல்லைனா சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய கட்டைகளாக இருக்கலாம் அது தரக்கூடிய தாவரங்களோட பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் த ஃபஸ்ட் ஒன் டிம்பர்

அப்படின்னு பார்க்குறோம் ஓகே தென் வி யூஸ் வுட் ஃபார் திஸ் பர்பஸஸ் தர் ஃபியூச்சர்ஸ் லைக் ட்யூராபிலிட்டிஸ் இந்த தாவரதம் பெறப்படக்கூடிய இந்த மரக்கட்டைகள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா டியூராபிளிட்டி அதனுடைய லைஃப் வந்து கொஞ்சம் நீண்டு இருக்கக்கூடியது ரொம்ப காலம் தாங்கக்கூடியதாக இருக்கும் தென் அழகு த ஸ்டைலிஷ் அழகாக அந்த மரங்களை செதுக்கி பார்க்குறதுக்கு அட்ராக்ஷன் வைக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலாக இந்த உட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ரெசிடன்ஸ் டு த ட டெம்ப்ரேச்சர் சேஞ்சஸ் வெப்ப வெப்பத்தினை தாங்கும் திறனுடைய இதாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அழகு சார்ந்ததாகவும் இருக்குது வெப்பத்தை தாங்கக்கூடிய ரெசிடன்ஸ் போகிறவாகவும் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் எஸ் இன்னும் நிறைய யூஸஸ் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுவும் அதில் ஒரு வகையை பார்த்திங்கன்னாக்க கமர்ஷியல் டிம்பர்ஸ்னு சொல்கிறோம் வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடிய மரக்கட்டைகள் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்ஆர் டூ கிளாஸஸ் கிளாஸ் பேர்ஸ் ஹார்ட்வுட் சாஃப்ட்வுட் அப்படின்னு ரெண்டாக பார்க்குறோம் இந்த ஹார்ட்வுட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்ஜோஸ்வம் அப்படின்னு சொல்கிறோம் சாஃப்ட்வுட்டை பார்த்தீங்கன்னாக்க ஜிம்னோஸ்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஃபஸ்ட்டு ஆன்ஜோஸ்பம்மோட கேட்டகரிஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஆன்ஜோஸ்பம் ஃப்ளவரிங் ஆஃப் த பிளான்ஸ் த லார்ஜஸ்ட் குரூப் ஆன்ஜோஸ்வம் பூக்கும் தாவர வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்வது மிகப்பெரிய ஒரு லார்ஜஸ்ட் குரூப்பு மிகப்பெரிய ஒரு குரூப்பை சார்ந்தது லேண்ட் பிளான்ட் அண்ட் ஹை குவாலிட்டி ஆஃப் த ஃபர்னிச்சர்ஸ் இது தரைப்பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு தாவரமாக தான் இருக்குது ஸோ ஆனால் நிறைய என்ன பண்ணுறோம் குவாலிட்டி ஆஃப் த ஃபர்னிச்சர் நல்ல டேபிள் மேஜை நாற்காலிகள் அப்படிங்கிறத நிறைய நம்ம செய்கிறோம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் டெஸ்க் அண்டு ஃப்ளோரிங் அப்படி சொல்லக்கூடியது நம்ம பார்க்குறோம் வன்கட்டைகளை பயன்படுத்துகிறோம் ஓகே தென் எக்ஸாம்பிள் தேக்வுட் அண்டு ஜாக் ஃப்ரூட் அதாவது தேக்கு மரங்கள் மற்றும் பொலாமரங்கள் அப்படி சொல்லக்கூடியது ஓகே இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது பொலாமரம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் தேக்கை விட ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதுதான் நம்ம ஹார்ட்வுட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் தென் சாஃப்ட்வுட் ஜிம்னோஸ்பம் அப்படின்னு பார்க்குறோம் இது வந்து நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சோம் மேக்கிங் த பிளேவுட்ஸ் இதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் பிளேவுட் அதெல்லாம் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கிறது தானே ஸோ அதை நம்ம உற்பத்தி பண்ணுறோம் நான் ஃப்ளேவரிங் பிளான்ட்ஸ் குரூப்பில் வருது மேக் ஆஃப் த ப்ளேவுட்ஸ் ப்ளேவுட்ஸ் பார்த்துருப்பீங்க டேபிள் சேர்லாம் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய மெட்டீரியலாக இருந்ததுன்னா அது ப்ளேவுட் அல்லாக்கப்பட்டதாக தான் இருக்கும் உட்டன் பாக்ஸ் ஈஸிலி வில் டேக்கிங் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கக்கூடியது உட்டன் பாக்ஸ் அந்த தயாரிக்கிறது பார்க்குறோம் அது நெக்ஸ்ட் ஒன் எம்டிஎஃப் மீடியம் டென்சிட்டி ஃபைபர் போர்டு அப்படி சொல்லக்கூடியது ஓகே மீடியம் டென்சிட்டிஸ் ஃபைபர் போர்டு அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் அந்த மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய டென்சிட்டி ஒரு லேயர் லேயர் என்ன பண்ணுவாங்கனாக்கா நம்ம மரங்களை என்ன பண்ணுவாங்கனாக்கா குழாய்டல் ஸ்ட்ரக்சர் ஸ்கூல் போன்ற ஒரு அமைப்பாக மாற்றி எஸ் அதை என்ன பண்ணுவாங்க ஃபைபர் அது நார் தன்மையாக இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் லேயரில் அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் லேயர் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா நமக்கு ஒரு மீடியம் டென்சிட்டி ஃபைபர் போர்டாக கிடைக்கும் அப்படி சொல்கிறோம் அது எம்டிஎஃப் அப்படி சொல்லக்கூடியது தான் மீடியம் டென்சிட்டி ஃபைபர் போர்டு அப்படி சொல்லக்கூடியது ஓகே தென் பேப்பர் மேக்கிங் பேப்பர் மேக்கிங் மீடியம்னாக்க தெரியும் உங்களுக்கு ஒரு நடுத்தரமாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இல்லாமல் ரொம்ப லேசியாகவும் இல்லாமல் ஒரு இன்டர்மீடியட் சைஸில் இருக்கக்கூடிய ப்ளேவுட்டு மரப்பலகுகள் தயாரிக்கிறதை எம்டிஎஃப் அப்படி சொல்கிறோம் அதோடு இல்லாமல் பேப்பர் மேக்கிங் ரொம்ப லேசியாக பண்ணும்போது எதுன்னு சொல்கிறனாக்கா சாஃப்ட் வுட்டாக இருக்கக்கூடிய மரங்கள் எடுத்து பயன்படும் பேப்பர் மேக் பண்ணுறோம் எக்ஸாம்பிள் கடம்பு பைன் அப்படி சொல்லக்கூடியது கடம்பு அண்ட் பைன் எஸ் இந்த ஹார்டுவுட்டோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டேக் அண்ட் ஜாக் ஃப்ரூட்டுன்னு சொன்னோம் சாஃப்ட் வுட்டில் பார்த்தீங்கன்னா கடம்பு அண்டு பைன் அப்படி சொல்கிறோம் இந்த டைகிராம் பாருங்கள் இந்த டேக் வுட் அப்படிங்கிறது இது மாதிரி தான் இருக்கும் பெரிய தோட்டமாக இருக்கும் இது கவுர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்க சில இடங்களில் காடுகள் வளர்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபார்மேஷன் பண்ணி செஞ்சிகிட்ருக்காங்க தென் எஸ் தேக்க மரம் குளோஸில் காமிக்கிறோம் அதை பார்த்துக்கோங்க டேக் உட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி தான் இருக்கும் தென் ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய மரம் எஸ் சீதா டைகிராம் தென் கடம்பு அப்படி சொல்லக்கூடிய பிளான்ட்டு சீதா டைகிராம் தென் பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வகையான பைன் இருக்கும் ஸோ இது ரெண்டுமே ஒரே குடும்பத்தை சார்ந்தது தான் கொஞ்சம் லீஃப் வந்து மாடிஃபைடாக இருக்கும் ஓகே இது லாஸ்ட் ரெண்டு பைன் அண்ட் கடம்பு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட்டு வுட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் ஹார்ட்வுட்டு பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் அண்டு டேக்வுட் இது ரெண்டு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்கிறோம் ஸோ ஹார்ட்வுட் அண்டு சாஃப்ட் வுட் அப்படிங்கிற டாப்பிக் இன்றைக்கி பார்த்தோம் வில் மீடே த நெக்ஸ்ட் வீடியோஸ் தேங்க் யூ